ராகுல் காந்தி தான் இந்தியாவோட அடுத்த பிரதமர் அப்படிங்கிற கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. பெரும்பாலான பத்திரிகைகள் சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அளவிலும் சரி, இந்திய மாநிலங்கள் அளவிலும் சரி, ஒட்டுமொத்த இந்திய அளவிலும் சரி, பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் பெஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமர் பதவிக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு தலைவராக வரணும், இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்னா ராகுல் காந்தி தான் அடுத்த தலைவராக வர முடியும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்துக்களமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு சர்வேக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாரத் ஜோடா யாத்திரைக்கு முன்பு, பாரத் ஜோடா யாத்திரைக்கு பின்பு அப்படின்னு ராகுல் காந்தியோட அரசியல் வாழ்க்கையை பிரிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2014 காலகட்டத்திலிருந்து அவர் அரசியலில் இருக்கார், 2009 காலகட்டத்திலேருந்தே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பல சர்வேக்கள் வந்து சொல்லப்படுது 2014 தான் அவருடைய செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2014 14% இருந்தவர் அப்புறம் 2019 29% ஆச்சு, இன்றைக்கி 37 40 50 அப்படி கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் மோடி தான் பவர்ஃபுல் தலைவர் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகள் எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோடைய எழுச்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, மிக பெரிய வேகத்தோட ஒரு எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகளாவில் உள்ள சில பொருளாதார நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள், அரசியல் தலைவர்களும் கூட ராகுல் காந்தி வந்து ஒரு உலக தலைவர் அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய பண்பு இருக்குது அவர்கிட்ட. அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, அரசியல், கலாச்சாரம், ஃபினான்ஸ் இப்படி எல்லா விதத்திலுமே அவருடைய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்குது. அவருடைய புரிந்து கொள்வதுடைய திறன் வந்து எல்லா விதத்திலையுமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியா அப்படிங்கிற ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு பிரதமர் பதவிக்கு வந்தால் இந்தியாவுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோடி வந்து இந்த தகுதியிலெல்லாம் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஏன்னா மோடி அவர்கள் வந்து ஒற்றை சித்தாந்தத்தை கொண்டுள்ளவர், இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு கொடுக்குறவர், ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சித்தாந்தமே பார்த்தீங்கன்னா இந்து மக்களை முன்னிலைத்து வைக்கக்கூடியது, ஹிந்து அப்படிங்கிற கொள்கையை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. இந்து ராஷ்டிரம் அமைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் தான் இந்த மோடி அவர்கள். ஸோ மோடி அவர்களால் இந்தியா அப்படிங்கிற ஒரு பன்முகத்தன்மை, பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள் கொண்ட நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இந்த அச்சுறுத்தல் வந்து இந்த 10 நடந்துக்கிட்டும் இருக்குது. பல முஸ்லீம் மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க, ப்ரெஸ் அச்சுறுத்தப்படுது, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்ற குற்றச்சாட்டுகள் இந்திய அளவுலேயும் வந்துச்சு. இன்றைக்கி உலகளாவில் இந்தியாவை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உலகளாவில் பல ஹியூமன் ரைட்ஸ் நிறுவனங்கள்லாம் இந்தியாவை கேள்வி கேட்க தொடங்கிருச்சு. அதுக்கு மிக முக்கியமாக வித்திட்டது வந்து பாஜக, அதுக்கு மிக முக்கியமாக வித்திட்டது மோடி அவர்கள் தான் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களே தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு வராரு. ஸோ இந்த நிலையில் 2024 தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக வந்துடுவார், நிச்சயமாக அவருக்கான மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பிரதமர் மோடியே நேரடியாக ராகுல் காந்தி அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பற்றியும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும், ஒருமையில் பேசுகிறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் பிரதமர் அப்படிங்கிற இந்திய பிரதமர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் மறந்து பயத்தில் உளறிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே குற்றச்சாட்டு வச்சார். ஏன்னா அந்த அளவுக்கு ராகுல் காந்தி மீதும் சோனியா காந்தி மீதும் அந்த காங்கிரஸ் கட்சியின் மீதும் பாஜகவுக்கு அவ்வளவு பயம், அவருடைய எழுச்சி வந்து இவங்களை ஆட்டங்கான செஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா 2014 மக்கள் பேராதரவோடு இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததாக தான் சொல்லப்படுது. உண்மையை சொல்லணும்னா அப்படி இல்லை, மோடி அப்படிங்கிற ஒரு அலையே வந்து கட்டமைக்கப்பட்ட அலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2G போன்ற ஊழல்கள் குற்றச்சாட்டு மூலமாக இவர்கள் வந்து ஒரு ப்ராப்பகேண்டா கிரியேட் பண்ணி வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பத்திரிகைகள் மூலமாகவும் விளம்பரங்கள் மூலமாகவும் கட்டமைச்சு தான் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தார். அப்படி அவர் உண்மையான திறமசாலியாக இருந்தால், அவர் உண்மையிலே இந்தியா வளர்ச்சிக்கு உதவி பண்ணுறவராக இருந்தால் இந்நேரம் இந்தியாவில் வந்து விலைவாசிகளை வந்து கட்டுப்படுத்தியிருக்கணும், அவர் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி பொதுமக்களே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா 2 இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போன்னு சொன்னார், அதை செய்யலை. மாதம் 15 ஒவ்வொரு இந்திய குடிமகன் அக்கௌண்ட்லேயும் வந்து 15 கொடுப்போம், போடுவோம், கருப்பு பணத்தெல்லாம் மீட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் நிறைவேற்றலை. பெட்ரோல் விலையை வந்து 50 கீழே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, இன்றைக்கி 110 பெட்ரோல் விலை விற்கிது. அதே வகையில் பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலை 400 கீழே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் வந்து
110 ரூபா விற்கிது. மானியத்தையும் கட் பண்ணிட்டாங்க. அமெரிக்க டாலர் வந்து 50 ரூபாய்க்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு 85 ரூபாய் கிட்டக்க போயிட்டுருக்கு. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து நான் கருப்பு பணத்தெல்லாம் அழிச்சிருவேன், 50 நாளைக்குள்ளே சரியாகலை, என்னை உயிரோட கொளுத்துங்க அப்படின்னு சொன்னார். அதையும் சரி பண்ணலை. அதை வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய வரலாற்று தோல்வியாக இன்னைக்கு பேசப்படுது. ஜிஎஸ்டியை வந்து முறை தவறி நடைமுறைப்படுத்தினதில் சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாத்தையுமே நசுக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, தமிழ்நாட்டில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் மோடியோட படத்தை போட்டு ஓட்டு கேட்கவே அவங்க கட்சிக்காரங்களே முடியலை, அந்த அளவுக்கு மோடிக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. எதிர்கட்சிகள் மீது வந்து அமலாக்கத்துறையையும் சிபிஐயையும் வச்சு மிரட்டி அவங்களுக்குள்ள பிளவுகளை உண்டுபடுத்தி தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்கே வந்து ஜெயிச்சு வந்த வரலாறுகள் கூறுது. ஸோ இந்நிலையில் ராகுல் காந்தி அவர்களுடைய நம்பகத்தன்மையும் மோடி அவர்களுடைய நம்பகத்தன்மையும் சமீபத்தில் நடந்த கர்நாடக எலெக்ஷனில் வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்ற தலைவராக உருவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கர்நாடக எலெக்ஷனோட ரிசல்ட். காரணம், அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், அதுக்கப்புறம் மாதம் 1500 ரூபாய் உரிமை தொகை, வேலையில்லாத இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை, அதுக்கப்புறம் 30 கிலோ அரிசி, ரேஷன் கடைகள் இலவசம். இந்த திட்டங்கள் 5 திட்டங்கள்னு சொல்கிறாங்க, 5-star பிளான் அப்படின்னு. அந்த திட்டங்களை பதவியேற்ற உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, திமுக அரசு செய்த செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அது அறியப்பட்டுச்சு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் அது பேசு பொருளாச்சு. ஸோ திமுக, காங்கிரஸ், ராகுல் காந்தி, ஸ்டாலின் இந்த தலைவர்கள் வந்து சொன்ன வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் பெருகுச்சு. இன்னைக்கு ஒரு சர்வே, தந்தி டிவி வந்து தமிழ்நாட்டில் ஒரு சர்வேயை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த மே மாதமும் ஒரு சர்வே வெளியிட்டாங்க. இன்னைக்கு வந்து மே மாதம், ஜூன் மாதம் 2 மாதங்களையும் சேர்த்து வந்து ஒரு சர்வே வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சர்வேக்கு பின்னாடி ஒரு திருட்டுத்தனமான திட்டமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் என்ன தான் திட்டங்கள் இருந்தாலும் மக்கள் மனசில் இருக்கக்கூடியதை நீங்கள் ஓரளவுக்கு தான் வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த தந்தி டிவி சமீப காலமாக மோடியோட ஆதரவு நிலைப்பாடு எடுக்குது, மோடி புகழ் பாடுது, மோடி இங்கே இருந்தார் அங்கே போனாருன்னு ஒரு நாளைக்கு மோடி குறித்தும் பாஜக குறித்தும் ஏகப்பட்ட செய்திகளும் வீடியோக்களும் போடுறாங்கன்ற குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்பட்டுச்சு. அந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு சர்வே வெளியிட்டாங்க. அதே அந்த சர்வேயோட தொடர்ச்சியான இன்னொரு சர்வேயும் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவோட அடுத்த பிரதமரை வர்றதுக்கு யாருக்கு அதிகமான விருப்பங்கள் கொடுக்குறாங்க மக்கள் அப்படின்னு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 70-75% வந்து ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமராக வருவார், வெறும் 27-29% மோடிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் சிலர் வந்து எங்களுக்கு யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த சர்வே வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தேகத்துக்குரியது தான். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடிக்கு 25% ஓட்டெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் வளர்ச்சி, பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய பாதுகாப்பு, இளைஞர்களுடைய எதிர்காலம், இளைஞர்களுடைய வளர்ச்சி, இந்திய நாட்டோட பாதுகாப்பு, இந்திய நாடு வந்து வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சி, ஸோ இது எல்லா கேட்டகரியிலையும் யார் வந்து சிறந்த பிரதமராக விளங்குவார் அப்படிங்கிற வைக்கப்பட்ட சர்வேக்கு வந்த வெளியீடு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 75% மேலே வந்து ராகுல் காந்தி தான் அதுக்கு சரியான நபர் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மே மாதம் நடத்தப்பட்ட சர்வேலையும் ஜூன் மாதம் நடத்தப்பட்ட சர்வேலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோட செல்வாக்கு வந்து 70%-80% நோக்கி போய்கிட்டு இருக்கு. மோடி அவர்களுடைய சதவிகிதம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறது தான் அந்த சர்வேயோட முடிவாக இருக்குது. இது இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. கர்நாடக எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ பார்த்தீங்கன்னா டைம்ஸ், பிரிண்ட், தி வயர் அப்படிங்கிற, அப்புறம் எக்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற பல கருத்துக்கணிப்புகள் வந்து, கருத்துக்கணிப்பு நிறுவனங்கள் வந்து கருத்துக்கணிப்புகள் வெளியிட்டன. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகக்குன்னு இருக்கக்கூடிய கவுபெல்ட் மாநிலங்கள், அப்புறம் ஹிந்து ஓட்டர்ஸ்னு இருக்கக்கூடிய அவங்களுடைய ஓட்டுகள் வந்து காங்கிரஸ் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சிக்கிட்டு வருது. மக்கள் வந்து பெரிய அளவில் காங்கிரஸ் பக்கம் மூவ் ஆகுறாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பொருளாதார அடிப்படையிலையும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, எந்த பிரச்சனைகளும் கலவரங்களும் இல்லாத
ஒரு ஆட்சியை வந்து காங்கிரஸ் தான் கொடுக்க முடியும், பாஜக ஆட்சிக்கு வந்தாலே சண்டைகள் வரும், கலவரங்கள் வரும், இரண்டு மதங்களுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க, அதை தாண்டி விலை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசிகளை கட்டுப்படுத்துறதுல அவங்களுக்கு பொருளாதார நிபுணத்துவம் இல்லை, அதுக்கு காங்கிரஸ் தான் சரியான நபர்கள், காங்கிரஸ் கட்சியில தான் அந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் பெருகிக்கிட்டு வருது. பாஜகவை விட்டு மக்கள் விலகி வராங்க அப்படின்னு பல்வேறு பத்திரிகைகள் வந்து கருத்து கணிப்பில் சொல்லியிருந்தாங்க. ஸோ கர்நாடகாவுடைய எலெக்ஷன் வெற்றி வந்து இந்தியா முழுக்க பரவும், 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து அது நிச்சயம் எதிரொலிக்கும், ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிச்சயமாக பிரதமர் வேட்பாளராக பிரதமராக ஜெயிச்சு வருவார். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அவர் ஒருவேளை பிரதமராக வந்துடுவார், அவர் வந்து நிச்சயமாக நம்மளை வந்து காலி பண்ணிடுவான்ற பயத்தில் தான் அவர் மீது அந்த வழக்கு போடப்பட்டுச்சு, அவரை உடனே உடனே அவசர அவசரமாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அவசர அவசரமாக அவருக்கு வந்து தகுதி நீக்கமும் பண்ணினாங்க அப்படின்னு அரசியல் கட்சிகள் குற்றஞ்சாட்டுறாங்க, காங்கிரஸுக்கும் குற்றச்சாட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய தகுதி நீக்க மேல்முறையீட்டு மனு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அவசர வழக்காக எடுக்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை எடுக்கலை, 21ஆம் தேதி அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயம் ராகுல் காந்தி வந்து அந்த கேஸில் வெற்றி பெறுவார், பாஜக அரசுக்கு வந்து மிகப்பெரிய அடி கொடுப்பாரு, மக்கள் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பாஜக அரசு அத்தியாவசிய விலை பொருட்களை வந்து விலைவாசியை உயர்வை கட்டுப்படுத்தாமல் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ராகுல் காந்தி அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இந்தியாவில் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் கருத்து கணிப்புகளோட முடிவுகளாக இருக்குது. தொடர்ந்து இதை பார்ப்போம், இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.